हाय फ्रेंड्स वनकम इप्पो नम्म कविन्स चैनल एन्ना पाक्क पोरोना सुवैयान सिरुपरुप्पु कत्तिरिक्काय बज्जी इदु वंदु नम्म टिफन ऐटत्तुक्कु एडुत्तुक्कलाम रोम्ब सुवैया इरुक्कुम मैल्डान कारत्तोड रोम्ब अरुमैया इरुक्कुम वांगा इदु एप्पडी सेय्यलाम पाक्कलाम अदुक्कु मुन्नाडी என்னோட वीडियोस நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க சுலபமா இந்த வீடியோஸை பார்க்கலாம் வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் இப்போ நான் 4 வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இது 4 பச்சை மிளகாய் மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் தாளிக்க கொஞ்சமா வெங்காயம் கருவேப்பிலை வச்சிருக்கேன் இது ஒரு 7 பல்லு பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சின்னது அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சமா புளி இது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இது வந்து பைத்தம்பருப்பு எடுத்துர்க்கேன் அதாவது சிறுபருப்பு இந்த அளவு வந்து 1/2 கிலோ அளவு நான் இதல 3/4 அளக்கு எடுத்துர்க்கேன் அதாவது நம்ம கணக்கு பாத்தீங்கன்னா 200 கிராம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத நம்ம குக்கர்ல போட்டு கழுவி எடுத்துட்டு வந்தறேன் இப்போ நான் பருப்பு கழுவி கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருக்கேன் இதல எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளி புளி கொஞ்சமா எடுத்து வச்சோம்லங்களா அதையும் நான் தண்ணியில போட்டு ஊற வச்சிட்டேன் அதையும் இதல சேர்த்துக்கறேன் அடுத்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் பூண்டையும் இதல சேர்த்துக்கறேன் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவை நீங்க ரெண்டா வெட்டி போட்டுக்கலாம் இல்ல பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் எங்க பாப்பாக்கு பிடிக்காதுன்றதனால நான் பச்சை மிளகாய் நான் அரைச்சு போட்டுருக்கேன் நீங்க உங்களுக்கு எந்த டேஸ்ட்க்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து தண்ணி மட்டும் பாத்துக்கோங்க நான் கலந்துட்டு தண்ணி திட்டம் சொல்றேன் இப்போ தண்ணி திட்டம் பாருங்க நான் காய்கறி போட்டு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் எல்லாம் போட்டு தண்ணி மூழ்குற அளவுக்கு வெச்சிருக்கேன் நீங்க வெந்து இறக்கும்போது உங்களுக்கு திட்டம் பாத்துக்கோங்க அப்படி பத்தலனா கொஞ்சமா நம்ம சுடு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இருக்குற திட்டம் கரெக்டா இருக்கும் இப்போ வேக வச்சு எடுத்துறலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துடுவோம் பாருங்க நான் ஒரு விசில் விட்டு இறக்கி सिम போனதும் திறந்திருக்கேன் தண்ணி இவ்ளோ இருக்கு பருப்பு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதல இருக்க தண்ணி மட்டும் எடுத்துறலாம் பாருங்க கொஞ்சமா தான் தண்ணி இருந்தது தண்ணி எடுத்துட்டு நம்ம குக்கர்லயே அப்படியே மத்து போட்டு கடஞ்சிக்கலாம் நம்ம இது கடையும்போதே இதுக்கு தேவையான உப்பு நம்ம முதல்ல இருந்து சேக்கல இப்பதான் சேக்கறோம் இப்பதான் சேக்கணும் சோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கடஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நான் கடஞ்சிட்டேன் இப்ப பாருங்க ஒண்ணும் பாதியமா இருந்தாதா இது நல்லா இருக்கும் நம்ம சாம்பார்க்கெல்லாம் கடையற மாதிரி நல்ல மசிய கடையணும் அவசியம் இல்ல இப்படி ஒண்ணும் பாதியமா கடஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இது வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சமா தண்ணி இருந்ததலையா அதையும் இதல சேர்த்துட்டு நீங்க கலந்துட்டு எந்த பாத்திரத்துல மாத்தி வைக்க போறீங்களோ அதல இத மாத்திக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டில கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கறேன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கறேன் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி அதல சேர்த்துக்கறேன் காஞ்ச மிளகாய் வதங்கனதும் கருவேப்பிலையும் வெங்காயமும் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கோல்டன் கலர் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி பருப்புல சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இதல நம்ம சேர்த்துக்கலாம் ஓ நல்லா கலந்து விட்டீங்கனா சுவையான சிறுபருப்பு கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த பஜ்ஜி வந்து நீங்க இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும் மைல்டான காரத்தோட நல்லா இருக்கும் யார் வேணாலும் தாராளமா இத எடுத்துக்கலாம்
So friends, இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா subscribe பண்ணிக்கோங்க like பண்ணுங்க share பண்ணுங்க comment பண்ணுங்க thank you